ஐஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்ககிட்ட வந்து, அதாவது ஐ மீன், இந்த விலாகே வந்து ரொம்ப டிலேவாக தான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, ரொம்ப பிஸியாக போய்கிட்டு இருக்கு டேஸ் எல்லாமே. எப்போ மார்னிங் ஆகுது, எப்போ நைட் ஆகுதுன்னே தெரியல, அவ்வளோ பிஸியாக போகுது. ஸோ இந்த விலாகை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு மல்டி கண்டென்ட்டாக தான் இருக்கும். ஸோ 3 டேஸ், 4 டேஸ் உள்ள வீடியோஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஜாயின் பண்ணி ஒரு விலாகாக அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த விலாக் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு குட்டி ஷாப்பிங்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எதுக்கு இந்த ஷாப்பிங் அப்படின்னா, பேபி பிறந்து ஒரு 45 டேஸ்க்கு அப்புறம் வந்து அம்மா வீட்டிலேருந்து அக்காவுக்கு ட்ரெஸ்ஸு, பாப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாமே எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு இதுக்காக வந்து நாங்கள் ட்ரெஸ் எடுக்க வந்திருந்தோம். நான் வந்து காலேஜ் போகிறேன் அப்படிங்கிறதுனால, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால டெய்லி போயிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செகண்ட் டே வந்து நான் ஊருக்கு கிளம்புற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு முன்னக்கூட்டி அம்மா கூட வந்து குட்டி குட்டி ஷாப்பிங், குட்டி குட்டி ஒர்க் எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டு கிளம்புற மாதிரி இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சூஸ் பண்ணிட்டோம். ஸோ அவளுக்கு ஈஸியாக இருக்கும், பிறந்த குழந்த தானே, அவளுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் வந்து ட்ரெஸ் சூஸ் பண்ண வந்திருந்தோம். பட் இங்கே வந்து பார்த்ததில் நிறைய வெரைட்டி இருந்ததுனால வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நான் ஒயிட் மட்டும்தான் எடுக்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் வந்தோம். ஸோ இப்போ வந்து அவளுக்கு பிங்க் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. ஸோ பிங்க்னா கேர்ள் அப்படிங்கிற ஒரு இதுவும் வேண்டாம் அப்படிங்கிறனால ஒயிட்டும் எடுக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ ஃபைனலி வந்து அவளுக்கு செட் ஆனது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிங்க் தான். ஸோ பிறந்த குழந்தை இல்லையே, அவளுக்கு போய் ரொம்ப ஹார்டாக, ரொம்ப வெயிட்டான ட்ரெஸ் எல்லாம் எடுக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து நான் கலரை விட துணி வந்து எவ்வளோ தூரம் சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிற இது தான் பார்த்து பார்த்து எடுக்கிறது தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ ஒயிட்டில் பார்த்தும்போது வந்து டக்குன்னு இந்த பீஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ கொஞ்சம் வெயிட் லெஸ்ஸாகவும் இருந்தது, பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ வெயிட் லெஸ்ஸாகவும் இருந்தது. இதே எடுக்கலாம் நான் டிசைட் பண்ணும்போது அக்கா வீடியோ கால்ல இது வேண்டாம், கொஞ்சம் எனக்கு கிராண்டாகிடு அப்படின்னு சொன்னாங்க. இந்த ட்ரெஸ் நல்லாவே கிராண்டாக இருந்தது, பட் இவ்வளோ ஹெவி வெயிட் அவ்வளோ அவளுக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு லைட் வெயிட்டில் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அக்காவுக்கு சாரி எடுத்துகிட்டு நாங்கள் வந்து சடனாக கிளம்பிட்டோம். ஏன்னா வீட்டில் அக்காவும் பேபியும் இருக்காங்க, நனிமா மட்டும் தான் இருக்காங்க. ஸோ ரொம்ப நேரம் வெளியே இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால சடனாக கிளம்புற மாதிரி இருந்துச்சு. ஸோ போன வீடியோலேயே என்னோடய ஷார்ட்ஸில் வந்து நான் பாப்பாவை கேர்ள் பேபி பிறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ ஆமாம், அக்காவுக்கு வந்து பெண் குழந்தை பிறந்திருக்கு, அவளோட நேம் வந்து மெகரீன் ஜாரா. நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பயங்கர பசி, சரி ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு தான் வாங்கினோம். பட் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. ஸோ ஏதோ ஒரு பசி தீர்ந்தது அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. இது உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். இப்போ வந்து நல்ல மழைக்காலமாக இருக்குது. ஸோ வந்து அந்த மாதிரி டைமில் பேபீஸ்க்கு வந்து இந்த யூரின் ஷீட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அவளுக்கு அடிக்கடி வந்து வெட்டாகாது. ஸோ அவளுக்கு குளிர் ஏறாமல் இருக்கும். அதனாலே வந்து நம்ம இந்த யூரின் ஷீட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், கொஞ்சம் ஹீட்டாகவும் இருக்கும் பாப்பாவுக்கு. ஸோ இது எப்போ எடுத்த கிளிப் அப்படின்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த கிளிப் தான். இந்த விலாகை பொறுத்தவரை உங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு கொஞ்சம் வீடியோ அவசரமாக போக்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அப்படின்னா நானும் ரொம்ப பிஸியாக இருந்தேன். டேடோட ஃப்ரெண்ட் வந்து மைலாஞ்சி கொடுத்துட்ருந்தாங்க. எனக்கு மைலாஞ்சி ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏன்னா வந்து ஆஃப்டர்நூன் மேலே வந்து காலேஜ் கிளம்பி அப்படி நான் ஊருக்கு போகிறதா இருந்து, ஸோ மார்னிங்கே எல்லா ஒர்க்கையும் பார்த்துட்டு அப்படியே வந்து நான் குயிக்காக வந்து ஊருக்கு கிளம்பிட்டேன். ஊருக்கு முன்னக்குட்டி கிளம்புறதுக்கு முன்னக்குட்டி உங்ககிட்ட எடுத்த குட்டி குட்டி கிளிப்ஸை தான் வந்து நான் அந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னக்குட்டி சில ஒர்க் இருந்தது, ஆப்பம் தோசை மாவு இதெல்லாம் அரைச்சி வைக்கிற வேலை இருந்தது. ஸோ ஆப்பம் வந்து பச்சரிசி கொஞ்சம் வந்து உருட்டு உளுந்து போடுவாங்க, அதுக்கப்புறம் வெந்தயம், அதோட வந்து நம்ம பழைய சாதம் இருக்கு இல்லையா அதையும் வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்குவாங்க. நான் கொஞ்சமாக வந்து அரைக்கிறதுனால வந்து நான் ஜார்லேயே அரைச்சி எடுத்துக்குவேன். நம்ம கிரைண்டர் வந்து ஹெவியாக, அதாவது நிறைய இருந்தால் மட்டும்தான் நான் வந்து கிரைண்டரை யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் இருந்தது அப்படின்னா வந்து மிக்சிலே நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்குவேன். ஜாரா பிறந்ததுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள்லாம் பயங்கர பிஸி. மேபி அவள் வளர்ந்து இந்த வீடியோலாம் பார்க்கும்போது அவங்க வந்து அவளோட சைல்டு டேஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறது வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து மார்னிங் ஃபுல்லாக வந்து ஸ்லீப் தான், நைட்டு தான் வந்து அவங்க அலாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் நாங்கள் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ நான் காலேஜ் போயிட்டு நேராக வந்து சின்னம்மா வீட்டுக்கு வந்து வந்துட்டேன். ஸோ அந்த டைமில் இந்த ஒரு பிஸ்கெட்டை வந்து நான் போன வ்ளாக்லேயே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஸோ இது வந்து செம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷாப்பில் எங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப சுகர் லெஸ்ஸாகவும் இருந்தது. நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னா என்னோடய ஃபுட் டைமு, என்னோடய எல்லாமே வந்து சேஞ்ச் ஆயிரும். அங்கே வந்து 3 நேரமும் ப்ராப்பராக சாப்பிடுவேன், எல்லாமே நடக்கும். இங்கே வந்து சாப்பிட்றது பார்த்திங்கன்னா மொத்தமே 2 நேரமாக தான் இருக்கும். மற்ற நேரமெல்லாம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி பிஸியாகவும் போகும்.
இங்கே சின்னம்மா வீட்டை பொறுத்தவரையில் ஒரு டேயே வந்து ஒரு ரேண்டமாக தான் போகும். ப்ராப்பர் டைமில் வந்து சாப்பிட மாட்டோம், எல்லாமே வந்து அப்படி கொலாப்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் எங்களுக்கு ஈவினிங் டைமில் வந்து பாயாசம் குடிக்கணும் போல் இருந்தது. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பாயாசம் ரெடி பண்ணினேன். அண்ணனுக்கும் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சரி பாயாசம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாயாசம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இங்கே பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் அதை சாப்பிடணும், அந்த டைமில் தான் இது சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு டைமிங்கே இருக்காது. எனி டைம் என்னன்னாலும் சாப்பிட்றது, ஃபுட் கோர்ட் போடுறது, அந்த மாதிரி வந்து தான் வந்து இங்கே உள்ள டேஸ் எல்லாமே போகும். என்னோடய பாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸு காய போடுறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கிட்டே அப்படின்னா ஒரு சாரி எல்லாம் போடுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம அமேசான்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7:00 இருக்கும். எனக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. ஸோ அங்கே எப்போவுமே பிஸியாக இருந்துட்டு இங்கே எனக்கு ஒர்க்கே இருக்காது. முக்கியமாக சின்னமாக வந்து எந்த ஒர்க்குமே பண்ண விட மாட்டாங்க. ஸோ இங்கே ரொம்ப எனக்கு டைம் வந்து ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்கும். சரி ஒரு 7:00 மேலே வந்து சும்மா வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்து ஸ்ட்ரீட்லேயே வந்து வாக்கிங் போயிட்டுருந்தேன். ஸோ இந்த ஸ்ட்ரீட்டை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா எல்லாருமே ஒர்க்குக்கு போகிறவங்க, யாருமே வந்து மோஸ்ட்லி இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து அவ்வளோ இருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு வாக்கிங் போகிறதுக்கெலாம் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி ஒரு 1 hour வந்து நல்லா வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் போயிட்டுருந்தேன். வாக்கிங் அப்படின்னோடனே எல்லோரும் டயட்டுன்னு சொல்லி நினச்சிக்காதீங்க, டயட்லாம் சுத்தமாக இல்லை. எனக்கு இங்கே வந்து டைம் பாஸ் ஆகாது. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் வந்து வாக் போயிட்டு வந்தேன். வாக் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட ஒரு டீ குடிச்சாச்சு. எனி டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு கூட வந்து இந்த டீ வந்து எப்போவுமே இருக்கும். எங்கே போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, எந்த டைமில் வந்து நான் டீ வந்து எனக்கு குடிக்கிற பழக்கம் வந்து ஸ்டாப் ஆகவே இல்லை. ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க அது வந்து ரொம்ப பேட் ஹேபிட் அப்படின்னு சொல்லிட்டு, பட் என்னால் வந்து அதை ஸ்டாப் பண்ணவே முடியலை. எனக்கு டீ குடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபுல்ல வீடியோ தான் வந்து உங்ககிட்ட நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயவு செய்து எனக்கு ஏதாவது ஒர்க் தான் அப்படின்னு சொல்லி எங்கள் சின்னம்மா கிட்டே வந்து ஒர்க்கை வாங்கி நான் பண்ணிகிட்ருந்தேன். ஏன்னா இங்கே வந்து என்னை ஒர்க் பண்ணவே விட மாட்டாங்க, இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி விடுவாங்க. சரி நான் பண்ணுறேன், எனக்கு ஏதாவது ஒர்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ ரூமை க்ளீன் பண்ணித்தா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ வீட்டில் வந்து க்ளீனிங் ஒர்க் இருந்தது. ஆஃப்டர்நூனுக்கு மேலே காலேஜ் போயிடுவேன் அப்படிங்கிறதுனால மார்னிங்கே வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா க்ளீனிங் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடய மோஸ்ட் ஆஃப் த க்ளீனிங் ஹேபிட்டை வந்து நான் கற்றுக்கிட்டதே வந்து என்னோடய சின்னம்மா கிட்ட தான் இருக்கணும். அவங்களுக்கு வீடு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும், அதை பார்த்து பார்த்தே வந்து எனக்கு அப்படி பழகிருச்சு. க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிட்டு காலேஜ் போகிறதுக்கு ரெடி ஆயாச்சு. ஸோ காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் ரெடி ஆகிட்டேன். ஆட்டோ வந்து ஒரு 12:30 கிட்டே வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி ரெடி ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் குயிக்காக வந்து வீடியோஸ்லாம் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பித்தாச்சு. பேபி பிறந்ததுக்கப்புறம் ரொம்ப பிஸியாக இருந்தது. ஸோ அதனால் மட்டும்தான் நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. இனி வந்து நான் ப்ராப்பராக வீடியோஸ் அப்லோட் பண்ணவே நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் லஞ்சு நம்மளுக்கு, அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே எப்போ நடக்குது அப்படின்னா லஞ்சில் தான் நடக்குது. ஸோ சப்பாத்தியும் சிக்கன் கறியும் வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்து சப்பாத்தி சாப்பிட்றீங்க அப்படின்னா, இடியாப்பம் சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த சிக்கன் கறி ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இனி வர வ்ளாக்லேயாவது நான் வந்து ரெசிபிஸ் ஆட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஸோ நீங்கள் சிக்கன் கறி வைக்கிறதா இருந்தால் அந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து ஒவ்வொரு பைட்டுக்கும் சிக்கன் வச்சு சாப்பிட வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து காலேஜ் போக ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு எந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும், எந்த மாதிரி வ்ளாக்ஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜும் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. காலேஜ் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போதே எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் வந்து ஷபர்மா சாப்பிடணும் போல் இருந்து. ஸோ திருநெல்வேலியில் இருக்கிற சமாதானபுரம் சைடில் உள்ள ஒரு ரோட் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்பில் வந்து நாங்கள் ஷபர்மா வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். கடையும் நல்லா பக்காவாக இருந்துச்சு, பேக்கிங்கும் பக்காவாக இருந்தது. ஸோ ஷபர்மா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம். மேபி நாங்கள் எப்போவுமே வந்து அரேபியன் ஹாட் கிரில்ல தான் வந்து ஷபர்மா வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். பட் பேக்கிங்கெல்லாம் பக்கா தான் இருந்தது, பட் டேஸ்ட் வந்து ரொம்ப வந்து மட்டமாக இருந்தது. மைனஸ் இல்லை, சால்ட் இல்லை, முக்கியமாக வந்து சிக்கன் குக்காகவே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட்டு ஷபர்மா வந்து சாப்பிட்டதே இல்லை. ஏண்டா வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சிஸ்டர்ஸ் மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பேபி பிறந்திருக்கும். ஸோ இந்த கிளைமேட்டுக்கு வந்து பாப்பாவை ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து பாப்பாவை வார்ம்லேயே வச்சுக்கோங்க. மேபி இந்த கூல் வந்து பாப்பாவுக்கெல்லாம் ஒத்துக்காது. ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து கொஞ்சம் ஹீட்டாகவே அவங்கள வந்து நல்லா ஃபுல் கவர்டாக வச்சுக்கோங்க. அன்றைக்கி நைட்டு திரு கார்த்திகை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்து வீட்டு அக்கா பக்கத்து வீட்டு அக்கா எல்லோரும் வந்து
கொண்டக்கல்லை தந்தாங்க, சாரி கொலக்கட்டை தந்தாங்க. ஸோ அதை நல்லா டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நைட் வந்து எண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வ்ளாகில் மீட் பண்ணுறேன். டேக் கேர்.